கலப்புதல்வி சவிதா அவர்கள். எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் சவிதா. நான் இப்போது குன்னூர் மயிலின் சேஸில் முதல்நிலை பெண் காவலராக வேலை செஞ்சுட்டு வரேன். நான் 2013 போலீஸ் செலக்ட் ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் நான் போக வேணாம் தான் சொன்னாங்க. உண்மையை சொல்ல போனால் ஒரு வருஷம் கழித்து அப்புறம் போகலாம் அப்படின்னாங்க. எங்கள் பாட்டி தான் சரி கொண்டு போய் சேர்த்து விடு படிக்கிறேன்னு சொல்லுதில்ல அந்த பாப்பா படிக்கட்டும்னு சொல்லி எங்கள் பாட்டி சேர்த்து விட்டாங்க என்னை. அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் எங்கள் பாட்டிக்கு. ரெண்டாவது எங்கள் வீட்டியார் இருக்குது. எங்கள் மாமா தான் எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருந்தார். மேரேஜ் ஆகிடுச்சு, வேலைக்கு போயாச்சு, உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, குழந்தை பிறந்தாச்சு, ஃபேமிலியை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இல்லை. நம்மளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உமன்ஸ் ஆனாமல் நாம் நினைச்சா மட்டும்தான் நம்மளுடைய தோல்வியை ஏற்றுக்கணும். வேறு யாரும் நம்மளுடைய தோல்வியை நிர்ணயிக்க முடியாது. நிர்ணயிக்கிறதுக்கு நாம் நாமளே தான். அதனால் உமன்ஸ் ஆக நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயாச்சு. ரொம்ப கஷ்டம் இருக்கும். இல்லைன்னு சொல்ல நான் காலையில் 2 hours மட்டும் தான் படிப்பேன். உண்மையை சொல்ல போனால் அவினாசி டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். காலையில் 2 மணி நேரம் மட்டும்தான் படிப்பேன் நான். அந்த 2 மணி நேரம் மட்டும்தான் டைம், அதுக்கப்புறம் டைம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த 2 மணி நேரத்தில் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுப்பேன். பட் ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் பாஸ் ஆகல, ஓப்பன் கோட்டாவில் பாஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயுமே போத்தில் பாஸ் பண்ணி இன்டர்வியூ வந்து எனக்கு ஓப்பன் கோட்டாவில் வந்தது. இப்போ ஓப்பன் கோட்டாவில் பாஸ் பண்ணி SFO-ஆக செலக்ட் ஆகியிருக்கேன். அதனால் பெண்களாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கு கொடுத்த டைம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.